வணக்கம் நண்பா. சுய இன்பம் செய்யாமல் நோஃபப் சேலஞ்சில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீமேல் அட்ராக்ஷன் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நிச்சயமாக கிடைக்குங்க. பட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குல்ல, அதோட தியரியை நான் வந்து இந்த வீடியோவில் போட்டு உடைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை எப்பயும் போலவும் கடைசி வரைக்கும் பார்க்கணும், கொஞ்சம் கூட ஒட்டாமையும் ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ. ஸோ அதனால தான் ஒன்றும் இல்லை, பிஃபோர் நோஃபப் சேலஞ்ச் ஓகேவா, நீங்கள் வந்து சுய இன்பம் ஆபாச படங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்த காலத்தில் நீங்கள் வந்து எப்படிங்க இருப்பீங்க? நீங்கள் ரொம்பவே மந்த நிலையாக இருப்பீங்க. அண்ட் அதையும் தாண்டி உங்களை மொதல் உங்களுக்கே பிடிக்காதுல்ல, கண்ணாடியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே உங்களுக்கே வந்து ஒரு வெறுப்பு தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த வெறுப்பு, அந்த ஒரு உணர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும். டெய்லியுமே வாழ்க்கையில் வந்து ரிஸ்க்கே எடுக்காமல் இருந்திருப்பீங்க. சுய இன்பம் செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில், அந்த குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் யார் கூடயும் பேசாமல் தனிமையாக எப்போ பார்த்தாலும் ஃபோனுமா, ஃபோனு கையுமா, லேப்டாப் கையுமா, எப்போ பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பாத்ரூமே கதி, ரூமே கதி, அந்த நாலு செவுறு, அந்த நாலு செவுத்துக்குள்ளேயே வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு யாருக்கிட்டையுமே பேசாமல் எப்படி சொல்கிறதுனா, அந்த ஃபோனு தான் பொண்டாட்டி மாதிரி, அது கூடிய எல்லாமே பண்ணிக்கிட்டு எல்லாமே சம்திங் உங்களுக்கே. ஸோ இவ்வளோ ஒரு ஒரு இருட்டான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்கள் சுய இன்பமே செய்யாமல் நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே வரும்பொழுது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மாறிடும்ல. யூ வில் சேஞ்ச், நீங்கள் வந்து சேஞ்ச் ஆயிடுவீங்களே. அப்போது சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்க்க ஒரு க்ளோவாக இருக்கும், உங்களை பார்க்க ஒரு ஆட்டிடியூடாக இருக்கும். அப்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை பார்த்தா பிடிக்க தான் போகுது. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபீமேல் அட்ராக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பே நீங்கள் வந்து அந்த ஒரு குப்பையிலிருந்து ஒரு புது மனிதனாக நீங்கள் வந்து பூ பூத்து வருவீங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆணுக்கே உங்களை வந்து பிடிக்கும். பரவாயில்ல, அப்படி இருந்தவன் இப்போ இப்படி இருக்கானே, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானே, ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கானே, வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கானே, என்ன இவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கிறான், என்ன இப்படி ஒரு பாசிட்டிவ் பர்சன் ஆகிறான், அந்த பாசிட்டிவ் அப்படி எனக்கும் பரவுதே, அது இதுன்னு சொல்லிட்டு ஆண்களே உங்களை வந்து வர்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது பெண்கள் சொல்லவா வேணும். ஸோ இட் இஸ் எ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேவா. பெண்கள் உங்ககிட்ட நெருங்கிறதுக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குங்க. இது வந்துட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட பேசுவாங்க, நீங்கள் எப்படி பழகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொதல் பார்ப்பாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக பழகுவீங்க, பிகாஸ் நீங்கள் வந்து நோஃபப் சேலஞ்சில் இருக்கீங்க, நிறைய பெனிஃபிட் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அண்ட் அதையெல்லாம் தாண்டி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் போதுமே, நீங்கள் லைஃப்பில் என்ன வேணாலும் செய்யலாமே. அப்போது ஒரு பொண்ணுக்கிட்ட உங்களால் ஈஸியாக ஒரு கேஷுவலாக ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட தேவையில்லாத எண்ணங்கள், அந்த மாதிரி காம எண்ணங்கள், அந்த மாதிரி லஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு கெட்ட பார்வை, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜென்ரலாக ஒரு காமனான ஒரு ஹியூமன் பீயிங்காக, காமனான ஒரு ஆப்போசிட் ஜென்டர்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்களே, அப்போது உங்களை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? ஸோ ஸ்டெப் டூ, அதில் நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. உங்களோட பிஹேவியர் கரெக்டாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும், இம்பேலன்ஸ்டாக இருக்காது. முன்ன மாதிரி எந்த பொண்ணை பார்த்தாலும் அங்கே பார்க்க, இங்கே பார்க்க, குமிஞ்சு பார்க்க, ஐயையே. பட் இப்போது வேறு லெவலில் இருப்பீங்களே. நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களை பார்க்க ஒரு ஆணுக்கே பிடிக்கும். ஸோ பெண்களுக்கு சொல்ல வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அவங்க நெருங்கி வரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆட்டிடியூடு மிக்க, ஒரு கான்ஃபிடென்ட் மிக்க ஒரு ஆணாக வந்து மொதல் அந்த குப்பிலேருந்து வெளியே வருவீங்க. அண்ட் ஸ்டெப் டூ, உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய அந்த ஐ கான்டாக்ட், உங்களுடைய அந்த பேச்சாற்றல், அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டாக, ஒரு ஆட்டிடியூட் பாயாக, ஒரு மேன்லியாக இருக்கும், ஒரு மெச்சூர் காயாக இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்கும் பொழுது உங்களை வந்து ஏன் பெண்களுக்கு வந்து பிடிக்காமல் போகும்? ஸோ ஸ்டெப் டூ, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அண்ட் ஸ்டெப் த்ரீ தான், அவங்க மனசுக்குள்ளே சப்போஸ் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக, இல்லை நீங்கள் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பரிமாற போகிறீங்க. ஸ்டெப் த்ரீயில் உங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பரிமாற போகிறீங்க. பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்க போகுது, ஒரு சுத்தமான ஒரு பியூரான இரண்டு சோல்களும் மீட் பண்ணியிருக்குது. ஒரு இரண்டு சோல்களும் இணையும் பொழுது அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு, எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல பாதையில் போகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்க போகுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அந்த ஸ்டெப் த்ரீ யாரோ ஒருத்தர் வந்து சொல்ல தான் போகிறீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக
சப்போஸ் யாரோ ஒருத்தர் சொல்ல போகிறீங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்க தான் போகுது ஓகேவா. ஸோ ஸ்டெப் த்ரீக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ இது இவ்வளோதாங்க தியரி. இதை போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்கவே வேண்டாங்க. இது தான் நோஃபப் சேலஞ்சில் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. சும்மா நான் ஏன் இந்த வீடியோவில் மெயினாக இதை வந்து நான் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நிறைய பேருங்க சரியா கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் குழப்பத்துலேயும் இருப்பீங்க, அதை தெளிவுபடுத்தணும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஏங்க நீங்கள் நோஃபப் சேலஞ்சில் இருங்க, ஒரு 10 நாள் இருங்க, ஒரு 5 நாள் இருங்க, ஒரு 20 நாள் இருங்க, 30 நாள் இருங்க, பொண்ணுங்க எங்கே போனாலும் அப்படியே உங்களையே பார்த்துட்ருப்பாங்க, அப்படியே குவிவாங்க. அதாவது ஒரு 10 பொண்ணுங்க இருப்பாங்க, சென்டரில் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க, எல்லோரும் அப்படியே உங்ககிட்ட தான் அப்படியே காந்த மாதிரி ஒட்டிக்குவாங்க. கையில் ஒரு பொண்ணு, காலில் ஒரு பொண்ணு, தலையில் ஒரு பொண்ணு, பின்னாடி ஒரு பொண்ணு, முன்னாடி ஒரு பொண்ணு, ஐயையே ஏங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. பட் இதையும் நம்பிக்கிட்டு நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருக்கீங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் அதெல்லாம் வந்து ஒரு கனவு கண்டுக்கலாமே தவிர இப்போ நான் சொன்ன விஷயம் படி தான் நடக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களே, அவங்க சொன்னது வந்து ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தாட் வருதா, இல்லை நான் சொன்னது வந்து ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருதான்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட அறிவை வச்சு நீங்களே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. உங்களுக்கே எல்லாமே தெரியுங்க, பட் நீங்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க. பட் உங்களுடைய அந்த அறிவை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்குங்க, நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எது சொன்னாலும் ஓகே, எது பண்ணாலும் ஓகே, நான் வந்து லாஜிக்காக பார்ப்பேன், ப்ராக்டிக்கலாக பார்ப்பேன். இது பண்ணுனா இது இப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, இது எப்படி இப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எதனால் ஒர்க் அவுட் ஆகுது, சப்போஸ் இதை வந்து நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் மாற்றி பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அப்போ மட்டும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், சம்திங் இது இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி இருக்கணும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரியாமல் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்க பார்க்கணும். இப்போது ஃபீமேல் அட்ராக்ஷனை பற்றி நான் வந்து ஒரு தெளிவாக சொல்லிட்டேன், இவ்வளோதான் மேட்ரு, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதுதான் தியரியை போட்டு உடைச்சிட்ட அந்த வீடியோவில். பட் நிறைய பேர் இதை ஓப்பனாக சொல்லாமல், எப்படிங்க வந்து நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடி பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னா, எந்த கண்ணோட்டத்தில் வருவாங்க, எப்படி வருவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 நாள் நீங்கள் வந்து நோஃபப் சேனல் இருந்துட்டால் போதுமா, உங்கள் பின்னாடி பொண்ணுங்களாக வந்துட்டு இருப்பாங்களா? இப்போ நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். இது என்ன படமா, அப்படியே டக்குன்னு காமிச்சிட்டு இது பண்ணிவிட்டு அடுத்த சீனு ஒரு பாட்டில் ஓஹோண்டு கல்யாணம் பண்ணி குழந்தை, இது என்னங்க, இது என்ன பாட்டா இல்லை படமா? லைஃபுங்க ரியாலிட்டி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரியாலிட்டியாக யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஸ்டெப் படி தான் நடக்கும் ஓகேவா. நீங்கள் பிஃபோர் நோஃபப் சேலஞ்ச் எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் நீங்கள் வந்து இருந்துகிட்டு இருப்பீங்க. எப்படின்னா சுய இன்பம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் மொதல் மாறுவீங்க, அப்போ உங்கள் வாழ்க்கை மாறும். அப்போ உங்களை தேடி நிறைய பேர் வந்து வந்து பேசுவாங்க, நிறைய பொண்ணுங்களோட வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகுமே தவிர, ஜஸ்ட் ஒரு 30 நாள் இருந்துட்டால் போதும், ஜஸ்ட் ஒரு 20 நாள் இருந்துட்டால் போதும், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ரோட்டில் போகும்போது பின்னாடி அப்படி பொண்ணுங்களாக வருவாங்க அப்படின்னா என்னங்க, கொஞ்சம் நம்மளோட அறிவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து கற்பனை பண்ணிக்கிறீங்க, அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோஃபப் சேலஞ்சே வேஸ்ட்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதையுமே வந்து தெளிவாக சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன். ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதை நான் வந்து தெளிவுபடுத்திக்கணும், தெளிவாக நான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பக்காவாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த வீடியோவும் நான் அந்த நோக்கத்தில் தான் நான் வந்து இது பண்ணேன். பட் நீங்கள் வந்து எது பண்ணாலும் ஓகே, யார் வந்து சொன்னாலும் ஓகே, நான் சொன்னாலும் ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க, ரொம்பவே அற்புதமாக சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.